தற்போது இருக்கும் தவறான உணவு பழக்கத்தால் பல ஆபத்தான நோய்கள் மக்களுக்கு ஏற்படுகிறது. அதில் உடலின் யூரிக் அமிலத்தின் அளவு இயல்பான அளவை விட அதிகரிப்பதும் ஒன்றாக இருக்கிறது. இந்த நோய் இளைஞர்களையும் அதிகமாக தாக்குகிறது. யூரிக் அமிலம் என்பது உடல் திசுக்களின் பிரிவால் இயற்கையாகவே உற்பத்தியாகும். மேலும் மிக முக்கியமாக உண்ணும் உணவில் இருக்கும் புரதசத்து வழியாகவும் உற்பத்தியாகும். பொதுவாக சிறுநீரகம் மூலமாக இரத்தத்திலிருந்து அகற்றப்படுகிறது. ஆனால் யூரிக் அமிலத்தின் அளவு உடலில் அதிகரிப்பதால் எலும்புகள் படிப்படியாக பலவீனமடையும். இது சிறுநீரகத்திலிருந்து கல்லீரல் வரை பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு பலவிதமான மருத்துவ சிகிச்சை இருந்தாலும் வெற்றிலையை உட்கொள்வதன் மூலம் யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்க முடியும். ஆராய்ச்சிகளின்படி எலிகளுக்கு வெற்றிலையின் சாறு கொடுக்கப்பட்டதால் எலிகளின் யூரிக் அமில அளவு 8.09 மில்லிகிராமிலிருந்து 2.02 மில்லிகிராமாக குறைந்துள்ளது. யூரிக் அமிலம் உள்ள நோயாளிகள் தினமும் வெற்றிலையை மென்று சாப்பிட்டால் அமிலத்தின் அளவை குறைக்க உதவும். யூரிக் அமிலம் சர்க்கரை நோயாளிகள், அதிக மது அருந்துபவர்கள், கார்பன் ஏற்பட்ட உணவுகளை மற்றும் பானங்களை குடிப்பவர்கள், சிறுநீரக நோய் இருப்பவர்கள், அசைவ உணவுகளை அதிகம் சாப்பிடுபவர்கள் ஆகிய நபர்களுக்கு யூரிக் அமிலத்தை அதிகரிக்கும்.